வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபோர்ட்நைட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் யூஸராக இருந்தால் கேலக்ஸி ஆப்னு ஒன்று இருக்குது, அது வந்து சாம்சங்கோட ஆப் ஸ்டோரு. அதில் ஃபீச்சரிங் ஆப்ஸில் ஃபோர்ட்நைட்டும் பியூபிஜியும் இருக்குது, டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்சங் யூசர்ஸுக்கு மட்டும். இந்த கேம் வந்து 4MB டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 1.4GB டவுன்லோட் ஆகும். இது வந்து ஆப்டிமைஸ்டு கேம் கிடையாது, இப்போ தான் அது லான்ச் பண்ணாங்க, ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது பேட்டா வெர்ஷன்லாம் இருக்குது, ஸோ கிளிச்சாக இருக்கும். ஸோ இந்தந்த டிவைஸஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற லிஸ்ட் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து நான் லிங்க்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் வேணால் உங்கள் டிவைஸை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாம்சங் யூசர் இல்லைன்னா டேப் டேப்னு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து ஒரு ஆப் ஸ்டோரு, அது சைனீஸில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க 15MB. அது ஆத்தரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஃபீச்சரிங் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஃபோர்ட்நைட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஆப் வந்து இங்கிலீஷில் இல்லாமல் சைனீஸ் வெர்ஷனில் இருந்துச்சுன்னா கார்னரில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் லாங்குவேஜில் போங்க, லாங்குவேஜில் இங்கிலீஷில் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா ஆல்ரெடி அது உங்கள் டிவைஸோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ் போங்க, லாங்குவேஜில் அதில் இங்கிலீஷ்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேம் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், ஐஓஎஸ்க்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஐஓஎஸில் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப கிளிச்சாக இருக்கும். நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா பியூபிஜியோட கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப கிளிச்சாக இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணும்போதெல்லாம் கிளிச்சாகும். ஸோ சம்டைம்ஸ் இது இப்போ பேட்டாவில் இருக்கிறதால நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணும்போது அது ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு நான் செக் பண்ணல, நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.